அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு அனைத்து நண்பர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோட்லேருந்து வண்டியை வந்து பாலக்காடு எடுத்துகிட்டு போக போகிறோம். வரவங்க வந்து சீக்கிரமாக ஏறிக்கிங்க, வண்டி கிளம்பி போகுது. யோ டிரைவர், வண்டி அடியா, லேட்டாச்சு. ஆ வரலாமா வரலாமா வரலாமா, எடுங்க எடுங்க. எப்போ ஏறுறவங்க ஏறிக்கிங்க? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸஸ்ஸு அப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நின்றுருக்காங்க. சீக்கிரம் வருங்க அண்ணே. வரலண்ணே வரலண்ணே வரலாம், வாங்க 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 வரலண்ணே வாங்க. பைபாஸ் ரைடர் வண்டி, சும்மா பிச்சுக்கிட்டு போகும் வேறு லெவலில். இடையில எங்கேயும் நிற்காது. காந்திபுரத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற சரியத்தில் ஏறுறவங்க இருக்கீங்க. காந்திபுரத்தில் மட்டும்தான் நிற்கும், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடு தான். யூரோ டூ பாலக்காடு ஹைவே ரைடர், பைபாஸ் ரைடு, சீக்கிரம் ஏறுறவங்க இருக்கீங்கப்பா. கேம் ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ பிசி கேம்ஸ், லேப்டாப்பில் அப்புறம் கம்ப்யூட்டரில் விளையாடுற கேமு, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கேமோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1.31 அதாவது 1.38 வெர்ஷன் தான் நம்ம இப்போ வந்து இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கவர்மெண்ட் லேபில் வந்து இந்த கேம் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோட் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ஹவு டு இன்ஸ்டால் பஸ் மோட் அப்படி சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்துடும். ets2 1.31 அப்படி சொல்லிட்டு போய் கேமில் போட்டாலுமே வந்துடும். ஐயோ அண்ணன் ஏறி வந்துட்டார்கள் இருக்குது, பேசுகிற பேச்சில் அப்படியே ஏறி வந்துட்டார். யோ டிரைவர், என்னையா அப்படி பண்ணுற டிரைவரு, ஒழுங்காக ஓட்டியா? ரூட்டு லெஃப்டில் போயிட்டுருக்கு, நீ பார்க்கல அப்படியே ஜாலியாக பக்கத்தில் கூட பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன். டே மாப்பிள்ள, என்னையா டிரைவரு, என்னையா வண்டிக்காரன் வேறு தான் பார்த்து ஓட்டியா? உன் நம்பி வந்தால் பொழப்பு நாரிட்டு மாட்டுறது. காருக்காரன்லாம் வந்து நம்ம வண்டி மேலே குத்திக்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட்டுக்கு ஏரியா பதில் சொல்கிறது. பார்த்து ஓட்டியா டிரைவரு, பார்த்து ஓட்டியா? பெரிய தலைவலி, இன்றைக்கி உருப்படியாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துருவே நம்ம தெரியல. நிறுத்தியா கண்டக்டர் அண்ணன் கூப்பிட்றாரு, பக்கத்து வண்டிக்காரர் கூப்பிட்றாரு. ஓ மதுரை வண்டிக்காரர் கூப்பிட்றாரு. அண்ணே என்னே சௌக்கியமா? ஆ பாருங்கள், டிரைவர்லாம் அருமையாக பாட்டு கட்டிக்கிட்டு ஜாலியாக ஓட்டு போட்டுருக்கிறாரு. நம்ம டிரைவர் தான் அப்பப்போ கிறுக்கு பிடிச்ச மாதிரி சடன் பிரேக் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணே பார்த்து ஓட்டியா? யோ பக்கத்து வண்டி டிரைவர்லாம் சூப்பராக ஓட்டுறாரு. இப்போ தான் இங்கே கண்டக்டர்கிட்ட பேசணுன்னு வந்தேன். நீ மட்டும் ஐயா திடீர் திடீர்னு சடன் பிரேக் போட்டுக்கிட்டு இருக்க, பக்கத்தில் இருக்க வேறு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, பிடிச்சி பிடிச்சி தள்ளுறானுங்க. இந்த சடன் பிரேக் போடுற வேலையை கொஞ்சம் விட்டுரு. எப்போ டிக்கெட் எடுக்கிறவங்க டிக்கெட் எடுத்துக்கோங்க. பாலக்காடு போகுது, காந்திபுரம் மட்டும்தான் இடையில நிற்கும், வேறு எங்கேயும் வழியில் நிற்காது. நம்ம ஆல்ரெடி நம்ம டிரைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தார். டிஎன்எஸ்டிசி ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற வண்டி, ப்ளூ கலர் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் ஏதோ மாறி கீறி நம்ம பச்சை வண்டிக்கு வந்துட்டார், என்னன்னு தெரில. ரொம்ப லாங் போகிறதுனால நம்ம வண்டிக்கு மாற்றிட்டாங்கலாட்டிருக்குது. ஆல்ரெடி அண்ணன் ஈரோட்லேருந்து கோயம்புத்தூருக்கு போனவர் தான். இப்போ வந்து நமக்கு பச்சை கலர் வண்டியில் வந்து பூந்துக்கிட்டாப்புல. ஏ பார்த்து வாங்கய்யா. சச்சா டிரைவரு, நீயாவது பார்த்து போய்யா. யோ வரவே போகிற காட்டு பசங்களாம் வரானுங்க, ரோட்டில் வண்டி வர பார்க்காம வந்துக்கிட்டுருக்கானுங்க. ஆ டீசல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு, நைட்டே ஃபுல் பண்ணியாச்சு, நீ போகலாம் போப்போ. அதனால் நிற்கிறதுக்கு வேலையே இல்லை. பாருங்க அருமையாக அப்படியே நமக்கு ஒரு வரவேற்பு மாதிரி சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. ரவுண்டானும் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். சென்டர்லாம் தென்னை மரம் நட்டு வச்சுருக்கானுங்க. பார்க்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. வீடியோ பார்த்துக்கிட்டு நண்பர்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து ஆல் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் டூ பிசி கேம்ஸ் அண்ட் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியா, அப்போ புது புது கேம்ஸஸ் மொபைல் கேம்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை, நீங்கள் மொபைலில் விளையாடுற கேம்ஸ் நல்ல நல்ல கேம்ஸ், டிடிஎஸ் மாதிரி சூப்பரான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அந்த கேம்ஸ் எல்லாமே நான் எந்தெந்த கேமு நல்ல கேம்னு சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போடலாம் உங்களுக்கு வரவேற்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பர்களே. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேமோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 38 தான் யூஸ் பண்ணுறோம். டிஎன்எஸ்டிசி பஸ் மோடு, இந்த பஸ் மோடோட லிங்க் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. மேப் மோடு வந்து எல்ரோடா மேப்பு, எல்ரோடா வந்து 38 இருக்குது, 31 இருக்குது, 32 இருக்குது, அதாவது 31 வரைக்கும் இருக்குது. நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் அழகாக ஓட்டிக்கலாம். யோ டிரைவர், என்னையா வண்டி லெஃப்ட்லேயே ரைட்லேயே விட்டு எடுத்துக்கிட்டு இருக்க, என்னையாச்சு? ஐயோ இன்னும் தூக்கம் கேட்கும் வருதா சொல்லியா, என்னையாச்சு இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்க? பேசஞ்சர் வேறு என்னை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. என்னையா டிரைவர் எங்கெங்கேயோ காட்டுத்தனமாக போகிறாரு சொல்லி என்னை பிடிச்சி திட்டானுங்க. பார்த்து போய்யா. யோ டிரைவரை பார்த்துப்போ. எப்பா கடலில் பயணம் பண்ண போகிறோம் ஏரியாவுக்கு வந்தாச்சு. வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே போட்டு மேலே நிறுத்திடுவோம். ரைட்டு நிறுத்தியாச்சு. எந்த லொக்கேஷன் போகிறோம், எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா கீழே பாருங்கள், கெனனியான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர் போட்டிருக்காங்க. ரைட்டு அப்பா, அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பாருங்கள், கப்பலில் ஏற்றிட்டு வந்து நம்மளை ஆப்போசிட் ரோட்டில் இறக்கிட்டானுங்க. ரைட்டு டிரைவர், டே
ஹைவேல வந்துருச்சு, வித்தையை காட்டாமல் பார்த்து பத்திரமா ஓட்டு. ஏன்னா ஒவ்வொரு பேசஞ்சரோட உயிரும் பாதுகாப்பு. எவனையாவது கொண்டுட்டு போயிட்டேன் வேலையை தூக்கி விட்ருவாங்க, பார்த்துக்க. ஆல்ரெடி ப்ளூ டிஎன்எஸ்டிசிலேருந்து தான் பச்சை வண்டிக்கு வந்துட்டேன், பார்த்துக்க. அவன் சொல்லிவிட்டேன் ப்ரோட்டோடைப் வண்டி கொடுத்தாலும் ஓட்டி ஓட்டி டிரைவருக்கு பைத்தி முடிச்சு, அதனால் சரி பச்சை வண்டி கொஞ்சம் பொறுமையாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கு மாற்றி விட்ருக்காங்க இந்த டிரைவர் பையனை. ஆனால் நம்ம டிரைவர் கேட்கவே மாட்டேங்கிறப்பல, அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறது. பார்ப்போம் இன்றைக்கி இந்த டிஎன்எஸ்டிசியாக இல்லை டிரைவராக அப்படிங்கிற ஒரு கை கண்டிப்பாக பார்த்துருவான். ஏன்னா சொல்ல முடியாது, எப்போவுமே ப்ளூ கலர் வண்டி தான் ஹை ஸ்பீடில் போகும், பச்சை அதிகம் போகாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம டிரைவர் பையன் இன்றைக்கி அந்த இதை மாற்ற போகிறான்னு நினைக்கிறேன். இதை ஒரு சவாலாகவே எடுத்துக்கிட்டு ஸ்பீடு செக்கப் பண்ணாலும் செக்கப் பண்ணுவோப்பில், டிரைவரே பார்த்து ஓட்டு நீ ஸ்பீட் செக்கப் பண்ணுறே பண்ணலையோ அது அப்புறம் பின்னாடி இருக்கிற பேசஞ்சருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்படுத்திருப்போம். சுதந்திர தினம் வேறு இன்றைக்கி, அப்புறம் நல்லா சுதந்திரமாக இருக்க வேண்டிய தயவு செஞ்சு வேறு ஏதாவது அசம்பாவிதம் பண்ணி ஒரேடியாக போக வச்சிடாத, பார்த்து பொறுமையாக போ. ஸ்பீடை வேறு ஆன் பண்ணி விட்டாச்சு, ஏதோ 167 போது என்னையா ப்ளூ கலர் வண்டி மட்டும்தான் ப்ளூ கலர் வண்டி மட்டும்தான் ஹை ஸ்பீடில் போகணும்னு பார்த்தா இங்கே வருங்க வண்டி அப்படிச்சுமா குழுங்கு குழுங்கு குழுங்குன்னு குழுங்கிட்டு போகுது. ப்ளூ கலர் வண்டி ஓட்டினாலும் தானே, அப்புறம் பச்சை வண்டி என்ன சொல்லவா வேணும். ஏப்பா ப்ளூ கலர் வண்டியவே விட்டு ஃபுல் ஸ்பீடில் போயிட்டேன், பச்சையோட ஸ்பீடு செக்அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுத்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ டிரைவரே கொஞ்சம் பொறுமையாகவே போ, நமக்கு டைம் இருக்குது, இன்னும் டைமெல்லாம் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக போ, பேசஞ்சர் வேறு திட்டுறாங்க பிடிச்சிட்டு. ஜன்னலை க்ளோஸ் பண்ணலாம், ஜன்னலை க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஜன்னலை ஆளுன்னு திறந்து போட்டு வரீங்க, காற்று ஓவர் அடிக்கிறதுனால வண்டி ஹை ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டுருக்காங்கய்யா. டிரைவரு கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போ, ஆமாம் சொல்லிவிட்டேன் பாருங்க. அழுத்தி பிடிச்சிட்டாப்புல 140, 143 இதே ரேஞ்சில் போயிட்டுருக்குது, 150 நல்லா கொஞ்சம் வண்டி பரவாயில்ல. பச்சை வண்டி என்ன நம்ம கைக்கு வந்தால் பச்சை வண்டி என்ன ப்ரௌன் வண்டியே வேகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் ஓட்டுறான். முன்னாடி வண்டி போதியா, யோ பார்த்து போய்யா டிரைவரு சொல்லவா வேணும். ப்ளூ கலர் வண்டி ஓட்டினாலுக்கு இங்கே இடம் கொடுத்து தப்பாக போச்சு, பச்சை வண்டியும் அதேமாதிரி மாற்ற பார்க்குறான்னு நினைக்கிறேன். இந்த டிரைவர் நாலேருந்து இந்த வண்டியோட தூக்கி அனுப்பான், ப்ளூ வண்டி ஓட்டுற மாதிரி பச்சை வண்டியும் ஓட்டுறான். பச்சை வண்டி வேறு தமிழ்நாடு முழுவதுமே அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் அப்படியே அறகுறையாக போயிடுச்சு. புதுசாக வர ப்ளூ வண்டியே ஆக்சிடெண்ட் ஆகுது, பழைய பச்சை வண்டி என்ன சொல்லவா வேணும், கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மீறி இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போய்யா, இந்த ரோட்டில் வந்து 80 ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம டிரைவர் கேட்க மாட்டேன்றான். எனக்கு சஸ்பெண்ட் பண்ணால் தான் அடங்குவாங்க பாருங்க. 80 ஸ்பீடில் போக சொல்கிறீங்க, 140 ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கான், இப்படி போக சொல்லி எவ்வளோ அடித்தான் டிரைவர். குடும்பம் கூட்டி இருக்கும் இல்லையா, நமக்கு குடும்பம் கூட்டி இருக்குது, அதனால் நான் போயிட்டு என் ஃபேமிலி பார்க்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக போய்யா, சும்மா விட்டு ஆட்டிக்கிட்டு போயிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா தான் அவங்க சொல்லிவிட்டேன். நீங்கள் பாருங்கள் விட்டு தட்டு தட்டுறான் பாருங்கள், 150 போது வண்டி. நான் ரைட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எவனையாவது வந்து நம்ம வண்டியில் உட்கார வச்சோன்னா இப்போ பாருங்களே பாருங்கள், போலீஸ்காரங்க கூட ரைட்டில் நிற்கிறான், அட்டி சும்மா சந்து கேப்பில் அண்ணன் பூந்துக்கிட்டு போயிட்டுருக்கான். இந்த டிரைவரை நம்பி வரலாம், ஃபாஸ்ட் அண்ட் சேஃப்னு தான் சொல்லுவாங்க எப்பவுமே. நம்ம வண்டியில் அது சொல்லவே தேவையில்லை, பார்த்தாவே தெரியும் நம்ம வண்டியோட டெக்கரேஷன் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள் சடன் பிரேக் அடிச்சுட்டான், எவ்வளோ வேகமாக வந்தால் பார்த்தீங்கன்னா 150 ஸ்பீடில் வந்து சடன் பிரேக் அடித்து நிறுத்துகிற ஒரே பயங்கரமான ஆள் இவன் தான். அடித்தா வண்டி அடித்து இடத்த விட்டு நான் வராது, சூப்பர் சடன் பிரேக்கு. என்ன பக்கத்தில் இருக்கிற மேலே போய் விழுந்துட்டேன் நான் வேறு, நான் வேறு என்னை பிடிச்சி திட்டிருக்கேன், ஐயோ எப்பாரியா என்னையா எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசஞ்சர்லாம் நம்மக்கிட்ட ஏறிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம டிரைவர் பண்ணுற வேலை அந்த மாதிரி, சடன் பிரேக்கு போடாதான் சடன் பிரேக்கு போடாதான் நானும் வண்டி எடுத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறான். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டர் ஓட இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக போவான், என்ன பண்ணுறது, ப்ளைனாக நைஸ் ரோடை போட்டு கொடுத்துட்றாங்க. நம்மளும் சும்மா விட்டு தட்டு தட்டு தட்டுறான். இதனெல்லாம் நாளைந்து நம்ம வண்டிக்கே வேணாம் போங்க, இனிமேல் இந்த டிரைவர் கூட நான் போக மாட்டேன்னு சொல்லி போய் கவர்மெண்ட்டில் சொல்லிட வேண்டியதான். ஏன்னா இந்த மாதிரி ஓட்டுறான், திடீர்னு ஒரே அடியாக போய் சேர்ந்துட்டால் குழப்பம் போயிடும், அவ்வளோதான், தோனியை முடிச்சு விட்டு போயிடுவான். ஓட்டுறதை பார்த்தா அப்படி தான் இருக்கு, ஆனால் ஒரு தைரியம் இருக்குது, பரவாயில்ல. ஒரு அர்ஜென்ட்னா கூட இவ்வளோ ஸ்பீடில் போய் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறதோ, இல்லை இப்போ முடியாதவங்கள பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறோன்னா கூட அவங்கள டைமுக்கு சேர்க்கணும் அப்படின்னா கூட நம்ம டிரைவர் ஒரு அற்புதமான டிரைவர். அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகாப்புல, சும்மா இருக்கிற நேரமெல்லாம் விட்டு அழுத்திக்கிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் மக்களுக்கு பயமாக இருக்குது. ப்ளூ கலர் வண்டிக்காரன் போகிறோன்னா அவன் போவான், ஏன்னா அவன் அதுக்காகவே புதுசாக க்ரியேட் ஆகி வந்திருக்கான்.
நம்ம பச்சை வண்டி பழைய ஆள் நம்மளும் இதே பேர் அழைத்து பிடிச்சி போனால் நல்லாவாக இருக்குது. பாருங்கள், முன்னாடி வேறு நல்லா நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது, இவன் வேறு 150 140 போயிட்டுருக்கான். இப்படிலாம் போகும்போது ஐயா பயமாக இருக்குது. பொறுமையாக போய்யா, ட்ரக்காரனே கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறான். வெளிநாட்டு ட்ரக்காரனே பொறுமையாக போகும்போது நம்ம தமிழ்நாடு வண்டி வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகிறது எவ்வளவோ நமக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். மழை வேற தோற ஆரம்பிக்குது, என்னையா பெரிய தலைவலியாக இருக்குது. நல்ல மாப்பிள்ள டிரைவிங் அடிச்சுக்கிட்டும் போது தான் மழை வருது. ஐயோ, மழையால் பெரிய மழை வந்து ரோடு நினைஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ பார்ப்பாருங்க. ராங் ரூட்டில் வேறு போயாச்சுன்னு சொல்லி பணத்தை வேறு பிடிக்கிட்டானுங்க. ஐயோ, நேர ரூட்டில் போய்யா, ராங் ரூட்டில் வேறு ஒன்று போக சொல்லி பெரிய தலைவலியாக இருக்குது. நேர் ரூட்டில் ஒழுங்கு ஆகிட்டேனா கேட்குறதுல மழை வேறு வந்துருச்சு, பெரிய தலைவலியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு போகிறது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே இந்த இடத்துல வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டிடுவோம். கேமோட ஃபுல் அண்ட் ஃபுல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு இது போன்ற கேம் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு தான் பஸ் போர்ட் செட் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். 1.31 35 36 எல்லாத்துக்குமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மீண்டும் அடுத்த நல்ல அப்டேட்ஸில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.